Hello friends, welcome back to our video. So in this video, we are going to talk about the desktop and customization. So in the series, we are going to talk about the series regularly. So we are going to drop the support. So we are going to stop this video. இப்ப மறுபடியும் வந்து பார்த்தனா அதே மாதிரி சாட் பண்ணிருக்கோம். சோ முடிஞ்சா வந்து பார்த்தா வாரத்துக்கு ஒருக்கா வந்து கண்டிப்பா அப்லோட் பண்றேன். சோ நீங்க குடுக்குற சப்போர்ட் பொறுத்து நம்ம வாரத்துக்கு ஒருக்கா வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தா உங்க டெஸ்க்டாப்பை எப்படி செமையா கஸ்டமைஸ் பண்றது அப்படின்னு பாக்கலாம். எனக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் வந்து ரெயின் மீட்டர் தான். சோ ரெயின் மீட்டருக்கான எல்லா லிங்க்கும் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்ப இந்த வீடியோக்குள்ள போயிட்டு எப்படி டெஸ்க்டாப் வந்து கஸ்டமைஸ் பண்றதுன்னு பாக்கலாம். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் யூஸ் நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கீழே இருக்கிற பெல் ஐக்கான் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருந்து வெள்ளை கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் காட்டும், அது ஆல் செலக்ட் பண்ணா நம்ம போர்டு வந்துரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்க்டாப் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த டெஸ்க்டாப் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறக்கு நம்ம ரெயின் மீட்டர் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெயின் மீட்டர் சாஃப்ட்வேருக்கான டேரக்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அது மூலமாக நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பீட்டா ஃபைனல் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு எதுவும் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டெஸ்க் செட்டிங்ஸ் இருக்குது, அதை ரைட் கிளிக் பண்ணி வியூ வரும். வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ டெஸ்க்டாப் ஐகான்ஸ் எடுத்துவிட்ருங்க. ஸோ கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். முடிஞ்சால் டாஸ்க் பார் ஹைட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு டோட்டல் லுக்கே வந்து சூப்பராக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஹைட் டாஸ்க் பார். ஓகே, டாஸ்க் பார் ஹைட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கின்னாக செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து போனால் மொத்தமாக ரெண்டு வால்பேப்பர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. எனக்கு பர்சனலாக வந்து போனால் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வால்பேப்பர் செட் பண்ணிட்டேன். ஸோ வால்பேப்பர் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு சொல்லி வந்து பாருங்கள். ஸோ நமக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம பிளாக் கலரில் வந்து கொடுத்தனால இதுவும் வந்து பிளாக்காக இருக்குது, நமக்கு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. இந்த பக்கம் நமக்கு வந்து பார்த்து டேட் இருக்குது, தென்னக்கப்புறம் சோசியல் மீடியா ஐக்கான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மை கம்ப்யூட்டரில் கிளிக் பண்ண ஓப்பன் பண்ணிக்கலாம் இது மூலமாகவே, ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் மாதிரி. பட் இந்த வால்பேப்பருக்கு வந்து கரெக்டாக செட் ஆகலை. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க இன்னொரு வால்பேப்பர் வந்துருக்கு. அந்த வால்பேப்பர் வந்து பார்த்தா ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக வந்து மேட்ச் ஆகிருக்கு. அந்த ஐக்கான்ஸ்லாம் கொஞ்சம் சூப்பராக தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம நேமு, டெஸ்க்டாப் நேமு, அப்புறம் இது ட்ராஸ்ன்றது ரீசைக்கிள் பின்னு கட் இது கரெக்டாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் டெஸ்க்டாப்ல எந்தெந்த இடத்துல வச்சா நீங்கள் அழகாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் வந்து வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ இங்கே வேணும், அதனால் இங்கே வச்சுக்கிட்டேன். எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிடிச்சிருக்கு. ஓகே, இதை நெக்ஸ்ட்டு ஸ்கின் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா மினிமல் ஜஸ்ட் இன்ஸ்டால் வந்து கொடுத்துடலாம். இப்போ நான் ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த வால்பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எதுவுமே தெரியல. ஸோ பிளாக் கலர் கரெக்டாக தெரிய மாட்டேங்குது, ஆனால் ஃபைனல் லுக்கில் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்கின் காட்டுறதுக்கு மட்டும் இந்த வால்பேப்பர் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வால்பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கோட் வால்பேப்பர் இது. உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இருந்த லிங்க் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ கைஸ், இந்த ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாக் தான். அந்த கிளாக் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்காவாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி நமக்கு இதெல்லாம் வந்து பார்த்து எங்கே வேணும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து சிடின்னு போட்டிருக்கிறது நம்ம டிரைவ் இது. இப்போ நம்ம சி டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃப்ரீயாக இருக்குது. இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இன்டெல் கோர் i7 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த ஸ்கின் வந்து இப்படி இருக்குது. ஸோ முடிஞ்சால் வந்து வச்சுக்கோங்க, இல்லை நமக்கு நிறைய ஸ்கின் இருக்குது, அது எப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா B000. ஸோ இப்போ ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுக்கலாம். ஒரு டைம் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெயின் மீட்டர் ஸ்கின் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அப்படி வரலாம் என்ன பண்ணுன்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் மீட்டர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ரெயின் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஜஸ்ட் ஆன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏதாவது மியூசிக் இல்லை சாங் வீடியோ ஆடியோ போட்டால் தான் ஒர்க் ஆகும். தென் இப்போ நான் வந்து ஏதாவது ப்ளே பண்ணுறேன். போதும்போதும் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க நமக்கு எப்படி வந்திருக்காச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாங் போடும்போது மட்டும்தான் வரும், மற்ற டைமில் வந்து பார்த்தா கம்முன்னு தான் இருக்கும், உங்கள் டெஸ்க்டாப் இருக்கிறதே தெரியாது. பட் நீங்கள் சாங் வந்து போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா வேறு லெவல் வந்து வரும். ஸோ இது நீங்கள் வந்து ஸ்கின் வந்து சூப்பராக இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டி ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுக்கலாம். ஓகே, கேண்டி ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேடியன்ட் வால்பேப்பர் ஸ்கின் இது. உங்கள் டெஸ்க்டாப் வந்து போனால் நீட்டாக வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இது வந்து ஒரு தனி லுக்கு. நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையுமே வந்து பண்ணோம் சென்டர் பண்ணோம். சென்டர் பண்ணி முடிச்சக்கப்புறம் அந்த ஸ்கின்னே வந்து பார்த்தா பக்கா இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
நீங்கள் வந்து போனால் தனியாக எங்கே வச்சிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதுதான் நம்ம நார்மல் பிசி. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்கின் இது. நமக்கு திஸ் பிசி இருக்குது, ரீசைக்கிள் பண்ணி இருக்குது, அது கீழேருந்து கிடையாது வால் பேப்பர், அதுக்கப்புறம் இந்த மேலே மேக் வால் பேப்பர். ஸோ செம்ம காம்பினேஷன் இது, நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வித் டேட் ஜஸ்டின்ஸாக கொடுக்கலாம். ஓகே, ஸோ கிளாக் வித் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற ஹைலைட்டே வந்துட்டு இந்த கிளாக்கில் மேலே இருக்க அந்த எஜ்ஜு தான். ஸோ நமக்கு ஒரு ஒரு செயின் வந்து பார்த்தா பாதி வந்து தான் இருக்கும். அந்த பாதி எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா உங்கள் டிஸ்டர்ப் வந்து இப்படி நீங்கள் மேலே வச்சிட்டிங்கன்னா ஒரு ரியல் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து பாருங்கள் நமக்கு மேலே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்காவாக வந்து மேட்ச் ஆயிருக்கு. அது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெஸ்க்டாப்க்கு வந்து ஒரு கம்ப்ளீட் லுக் வந்து கொடுக்குது. நம்ம டெஸ்க்டாப்பில் சைடில் இப்படி வச்சுக்கிட்டாலே போதும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது அன்லோடு கொடுத்துடலாம். இந்த ஸோ இந்த ஸ்கின் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு இந்த கிளாக் மட்டும் வச்சுக்கோங்க சைடில், நீட்டாக இருக்குது. இதுக்கு நமக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டேட் எல்லாம் காட்டுது, வெனஸ்டே ஆகஸ்ட் 11th. ஸோ இன்றைக்கி டேட் வந்து கரெக்டாக காட்டுது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் பார்க்குறக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது. அந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்டெலிஷன் ஜஸ்ட்னு கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக். ஸோ நம்ம முதலே சொன்ன மாதிரி நமக்கு ரெயின்மீட்டர் இன்ஸ்டால் பண்ணி கிளாக் கொல்லினா நம்மளே போய் டேரெக்டாக பேன் பண்ணிக்க வேண்டியதான். ஏ ஸோ கைஸ், இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்கின் இது. நம்ம ஒரு முதல்ல ஒரு வீடியோலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் வந்து இந்த ஸ்கின்னை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். பட் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன், இந்த கரெக்டாக இந்த ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கிளாக் இது. இப்போ உங்கள் டெஸ்க்டாப் வந்து பாருங்கள் நம்ம கிளாக் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கிளாக் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிளாக் இது. நமக்கு இந்த கிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டைம் காட்டும், டேட் காட்டும். தென் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வரது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கும். இது உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே வச்சுக்கலாம். பட் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலருக்கு தான் நல்லா தெரியும். இப்போ நீங்கள் ஒரு ஆரஞ்சில் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு எதுவுமே தெரியாது, எல்லோவில் அந்தளவுக்கு தெரியல, ப்ளூ நல்லா தெரியும். இதை நீங்கள் அன்லாக் பண்ணிவிட்டு உங்கள் டெஸ்க்டாப்பில் சைடில் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம டெஸ்க்டாப் சைடில் இப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஒரு செம்ம ஸ்கின் இது. உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்கின் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் டைம் வருது. ஓகே, நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இது எனக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இது அப்படின்னு தெரியல. எப்படின்னா வந்து போனால் டைம் செட் கவுண்ட் டவுன் டைமர் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ எப்படி கவுண்ட் டவுன் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு யோசிச்சிருக்கேன். நம்ம கவுண்ட் டவுன் டைமர் தான் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு எடுத்தோடனே வந்து போனால் டைம் வந்துருக்கு. ஸோ இன்றைக்கி இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 7:10. இப்போ நமக்கு என்ன காட்டுதுன்னே தெரில. இன்னும் வந்து பார்த்து 7 மந்த்து 10 டேஸு, அதுக்கப்புறம் 15 ஹவர்ஸ் 35 செகண்ட்ஸும் காட்டுது, எனக்கு கரெக்டாக தெரியல. அதுக்கப்புறம் ஆப்ஷன் வந்து போகலாம். ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஷோ டைட், இங்கே நமக்கு எல்லாமே ஆஃப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து வெப்சைட் வந்து பார்த்துட்டேன். ஸோ நான் லைவாக தான் உங்ககிட்ட எல்லாருமே காமிச்சிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி இந்த ஸ்கின்லாம் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஸ்கின் வந்து பண்ணி ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ஸ்வைங் ஜஸ்ட் கொஞ்சம் கொடுக்கலாம். ஓ கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா முதலே பார்த்துருந்தேன். இப்போ நம்ம அன்னோர் கொடுத்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அனிமேட்டட் ஒரு வால்பேப்பர் மாதிரி. இந்த டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சேக் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் நமக்கு ஒரு க்ளோசர் லுக். தென் அதுக்கப்புறம் இப்போ நம்ம கொடுக்குற கீழே லிங்க் இருக்குது, அந்த லிங்க் இப்போ ஓப்பன் பண்ணுங்கள், இந்த இமேஜ் வந்துடும். ஸோ இந்த இமேஜுக்கே ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் இதே மாதிரி நிறைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. உங்களுக்கும் அதே மாதிரி கேரக்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் கிளிக் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ரைட் கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கனா எந்த விதமும் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணிங்கன்னா அது வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கும். நீங்கள் வந்து பண்ணால் அது ஒரு டான்ஸ் ஆடுறமோ ஆடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரெக்கமெண்டேஷனில் நிறைய காட்டும், அது மூலமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பை வால்யூம். ஓகே, இந்த ஸ்க்ரோல் பை வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சைடில் வந்துருக்கும். ஜஸ்ட் இப்போ நான் டேப் பண்ணுறேன், அது எனக்கப்புறம் மூவ் பண்ணுறேன். ஸோ மூவ் பண்ணாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ நமக்கு பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 70% வந்துட்டு நம்ம சவுண்ட் வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது மூலமாக கம்மி பண்ணி 100 கொண்டு வரேன், 0 கொண்டு வரேன். ஓகே, 0 கொண்டு வந்துச்சு. ஸோ இங்கேயும் நமக்கு வந்து பண்ண கண்ட்ரோல் ஆகுது. இங்கே நீங்கள் இங்கே கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா இங்கேயும் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை தான் நம்ம ஆட் பண்ணோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க். ஸோ இந்த ஸ்கின் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ஓலைச்சுவடி நமக்கு அந்த வால்யூம் கண்ட்ரோல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒயிட். இந்த ஸ்கின் வந்து பார்த்தோம்னா அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அரேஞ்சுக்கு அப்புறம் அரேஞ்ச் பண்ணக்கப்புறம் இப்போ வந்து பாருங்கள் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. நமக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு டைம் அதுக்கப்புறம் என்ன எல்லாமே காட்டுது. தினக்கப்புறம் சிபியூ சைஸ் வந்து பார்த்து 10% இருந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பாருங்கள் மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ சிபி வந்து பாருங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் வந்து பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். கொஞ்சம் டிஸ்டாப்பில் வந்து பாருங்கள், நம்ம சென்டர் வந்து வச்சுக்கிற இருக்கிறனால கொஞ்சம் சூப்பராக இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கீழே பிடிச்சிருந்துச்சி, ஸோ அதனால் நான் கீழே வச்சுட்டேன். உங்களுக்கு வந்துட்டு மேலே தான் பிடிக்கும், இங்கே வைக்கணும் பிடிச்சிருந்துச்சின்னா இங்கே வைக்கலாம். அதுக்கு அது ஏன் எப்படின்னா நீங்கள் வைக்கிற வால்பேப்பர் பொறுத்து. ஸோ ஒவ்வொரு வால்பேப்பருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும். இந்த ஸ்பேஸ் வால்பேப்பருக்கு எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். ஸோ ஸ்பேஸ் வால்பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கரெக்டாக வந்து போகிற ராக்கெட் கிட்ட நான் வச்சுக்கிட்டேன். தினக்கப்புறம் இது வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும் ஆப்ஷன் தான், உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு வச்சுன்னா அன்லோட் வந்து கொடுத்துடலாம். டெஸ்க்டாப் வந்து பாருங்கள் லுக் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாஸ்க் பார் ஐடி பண்ணிடுங்க, ஒரு கம்ப்ளீட் லுக்கு. இன்னும் கொஞ்சம் இன்னும் டெஸ்க்டாப் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா வால்பேப்பரும் வந்து ஐட் பண்ண, நமக்கு அந்த கம்ப்யூட்டர் ஐக்கான ஐட் பண்ணிடுங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி வந்து இருக்குது. இந்த லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தினா வின்ஸ்டர் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஸ்கின் வந்து பார்த்தினா ஜஸ்ட் இப்போது இங்கே இதை கொண்டு வந்து வச்சிடலாம். தென் அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டோக் மாதிரி இருக்கும். இது நமக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ல இருக்கும். நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் க்ரஷர் கொண்டு வைக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ஸோ மை கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணால் மை கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். க்ரோம் என்ன, க்ரோம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ க்ரோம் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் ஹைலைட் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹைட்ல இருக்கும். நீங்கள் எப்போ மவுஸ் க்ரஷர் கொண்டு போய் வச்சா மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த மை டெஸ்க்டாப் ஐக்கான் எடுத்து விட்டுட்டு தென் அதுக்கப்புறம் டாஸ்க் பார்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியோ எடுத்து விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள் ஸ்கின் வந்து பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது. கைஸ் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்கின் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டெஸ்க்டாப் செட்டப் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ என்னென்ன ஸ்கின் எங்கெங்கே வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எங்கே பிடிக்குதோ நான் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதே தான் நீங்கள் ஆட் பண்ண அவசியம் கிடையாது, உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ ஆட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் வந்து பண்ணலாம். ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் செட்டப். ஸோ ஒன் செட்டப் பண்ணி முடிச்சக்கப்புறம் நான் டெஸ்க்டாப் லுக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. தென் அதுக்கப்புறம் இந்த ஸ்கின்னுக்கான லிங்க், வால்பேப்பர் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கரெக்டாக லைன் பண்ணிவிட்டு உங்கள் டெஸ்க்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து மாற்றிக்கிங்க. இப்போ இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் வந்து செம்மையாக வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்து பார்த்தா கரெக்டாக செட்டப் பண்ணினா உங்களுக்கு இதே மாதிரி டெஸ்க்டாப் லுக் வந்து கிடைக்கும். நீங்களும் அதே மாதிரி பண்ண தேவையில்லை, உங்களுக்கு வந்து போன இந்த ஸ்கின் எங்கே வச்சா நல்லா இருக்குமோ அப்படி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த ஸ்கின் எல்லாம் எனக்கு இப்படி வச்சா நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால நான் உங்களுக்கு காட்டினேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கின்க்கான எல்லா லிங்க் வந்து பார்த்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் வந்து சூப்பராக வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வர நம்ம லோகோ கிளிக் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சைடில் வர இந்த ரெண்டு வீடியோ பார்க்கலாம் பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.